நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பன்னீர் என்றவர் பன்னீர் தெளிக்கக்கூடிய அந்த பாட்டலுக்கு உண்டான பவர் கூட இவருக்கு கிடையாது. வேஸ்டா பன்னீர் செல்வம் ஓய்வு வேற ஷார்ட் ஹேண்ட் வேற ஓபிஎஸ் ஓபிஎஸ்னு ஒரு ஸ்டைல். இது என்ன வந்து என்ன பாரு, என்னைக்கு அவர் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு நடு ராத்திரி சொல்லி இந்த 3 மாசம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் பஞ்சமா பாதகமானு சொல்லிட்டு மக்களோட பிழிஞ்சி எடுத்து ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய இது மாதிரி லார்ட் லவ்குதாஸ் மாதிரி நின்று போஸ் கொடுத்தாரு, மிஸ் பண்ணிட்டு போறாரு, வராரு போறாரு, பசிக்குதுன்னு ரோடு ரோடு ரோடாக நின்றுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு, ஏழை எளியவர்கள், விவசாயிகளாக கஷ்டப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. அது பன்னீர்செல்வத்துக்கு தெரியல. அந்த மூளையில் உட்கார்ந்துட்டு இருக்க ஒன்று சசிகலான்னு ஒன்று, அம்மாவோட கொண்டையை போட்டுட்டு ஸ்டைல் பண்ணிட்டு திரிஞ்சிருக்குது. அதுவும் அது மூஞ்சியும் நாரினது பார்த்தாலே வெக்கமாக இருக்குது. ஸ்டைல் என்ன வேண்டி கிடையாது, 62 வயசு ஆகி போச்சு. இது எப்போ இருக்குமோ ஏது இருக்கோ தெரியாது. இது ஆடுற ஆட்டங்களும் பாட்டங்களும் சகிக்க முடியல. ஸ்டைலாக உட்காந்து இருந்தா என்ன பேசுவாங்க, இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இது முடிவு என்னன்னு, இப்போ ஜல்லிக்கட்டுக்கு வந்து இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கிற கூட்டத்தில் இவரால் என்ன பண்ண முடியும், தந்திரமாகவும் வஞ்சனையாகவும் இவங்களை பழித்தீக்க முடியும். இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து கோடி மக்கள் தமிழ் மக்கள் வந்திருக்காங்க ஜல்லிக்கட்டுக்காக. இவங்க யாரும் இப்பயும் ஓட மாட்டாங்க. இவங்க என்னதான் கண்ணீர் புகையும் குண்டுகளும் பண்டுகளும் போட்டு ஏற்றிக்கிட்டு போனாலும் அவங்க சிதறி அடிக்கிறது இவங்களால தான், அவங்களா போக மாட்டாங்க. இங்கேயே தான் இருப்பாங்க. எல்லாரும் குரல் கொடுத்ததும் நானும் ஒரு தமிழச்சி, எனக்கும் ஜல்லிக்கட்டு சின்ன வயசுல இருந்து தெரியும். எனக்கு 60 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சிலது வந்து மக்களுக்கு வந்து புரியறது இல்லை. நான் கூட சமயத்தில் அடிக்கிறவங்களும் மாடுன்னு நினச்சேன். அதை எனக்கு வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. ஜல்லிக்கட்டுன்னா என்ன, இதனுடைய என்ன இருக்குங்கிறது தெளிவுபடுத்துகிறாங்க. மக்கள் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நல்ல விவரமாக ஜல்லிக்கட்டு இப்படியே மாடுனுடைய இப்படியே நம்ம தமிழ் இதை இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லணும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் தெரியாதவங்களெல்லாம் புரிய வைக்கணும். கோடான கோடி மக்கள் எல்லாருமே இந்த ஜல்லிக்கட்டு வின் ஆகும், வின் பண்ணுவோம், நமக்கு சாதகமாக வரணும். இல்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம் சாதகமாக. அவங்கள எல்லாரையும் கேட்பேன், எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. மக்கள் ஆட்சின்றதால நம்மளே ஆண்டு நம்மளே வாழ்ந்து நம்மளே பண்ணிக்கலாம். நோ, எவ்ரிபடி நோ, எல்லாரையும் கேன்சல் பண்ணுங்க, எல்லாரையும் பண்ணுங்க, எல்லாரையும் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டுக்கு மாடுக்கு ஓ ஜெய் ஜெய் சொல்லும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.